முன்னூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் பிரதோஷம் மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை இந்த மூன்றும் ஒரே நாளில் வரும் சிறப்பு மகா சிவராத்திரி பூஜை செஞ்சி காசி விஸ்வநாதர் கோவிலில் நடந்தது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாநகரின் ஈசான்ய மூலையில் சந்தைமேடு சிறுகடம்பூர் பகுதியில் சித்தர்கள் வழிபட்டு பழம்பெரும் திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுறை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இருபதாம் ஆண்டு மகா சிவராத்திரி பெருவிழா நடைபெற்றது முன்னூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரதோஷம் மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை இந்த மூன்றும் ஒரே நாளில் வரும் சிறப்பு மகா சிவராத்திரி பூஜையில் மூலவர் காசி விஸ்வநாதருக்கும் நந்தியம் பெருமானுக்கும் பால் தயிர் பன்னீர் சந்தனம் விபூதி போன்ற வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பூக்களால் ஆபரண நகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து நந்தி பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது ஆறு கால பூஜைகளுக்கு பூஜை பொருட்களுடன் சீர்வரிசை கொண்டு சிவ வாத்தியங்கள் முழங்க திருக்கோவிலை வலம் வந்து பக்தர்கள் கொண்டு வந்த பூஜை பொருட்கள் கொண்டு மாலை ஆறு மணிக்கு முதல் கால பூஜை தொடங்கியது இதையடுத்து இரவு பத்து மணிக்கு இரண்டாம் கால பூஜையும் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மூன்றாம் கால பூஜையும் இரவு இரண்டு மணிக்கு நான்காம் கால பூஜையும் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு ஐந்தாம் கால பூஜையும் விடியற்காலை ஆறு மணிக்கு ஆறாம் கால பூஜை நடைபெற்றன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீ ஜனனி நடனப்பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டியத்தை தொடர்ந்து ஸ்ரீ சாரதா பள்ளி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் நடைபெற்றது திருக்கோவிலில் பரதநாட்டியம் ஆடிய மாணவ செல்வங்களை பாராட்டி ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் அறக்கட்டளை கௌரவ தலைவர் முன்னாள் செஞ்சி ஒன்றிய தலைவர் வி ரங்கநாதன் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் மஸ்தான் ஆகியோர் இணைந்து மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த மகா பிரதோஷ விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு லட்டு மற்றும் பிரசாதம் வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் வாழ் கிராம மக்கள் செய்திருந்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவையுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது